வணக்கம் என் பெயர் ரஷினி இந்த கால வேளையில் மீண்டும் உங்களை எங்கள் ஆராதனை சந்திப்பதற்கு எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த கால வேளையில் நாம் ஆண்டவருக்கு தகுந்த முக்கியத்துவத்தை நாம் ஆராதனை மூலம் செலுத்துவோமாக ஆராதனைக்கு செல்வதற்கு முன்பாக உங்கள் கையெடுக்க தொலைபேசியை ஓசியாற்ற நிலையிலோ அல்லது சுவிட்ச் ஆஃப் நிலையிலோ வைத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் நபராக இந்த ஆராதனையில் கலந்து கொண்டால் உங்கள் ஹெட்ஃபோன்ஸ் அல்லது இயர்போன்ஸை பயன்படுத்திக் கொள்ள கேட்கிறோம் நம் ஆண்டவர் நல்லவர் இந்த மகிமையான ஆண்டவருக்கு சிறந்த ஆராதனையை செலுத்துவோம் வாருங்கள்

மத்தேயு எழுதின சுசேஷம் அதிகாரம் ஐந்து வசனங்கள் ஒன்றிலிருந்து பன்னெண்டு வரை வாசிக்கப்படும் அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார் அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள் அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் நீதியின் மேல் பசிதாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் வாக்கியவான்களாக இருப்பீர்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசைகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே ஆமேன் இது தேவனுடைய வார்த்தை தேவனுக்கே சோஸ்திரம் ஜெபம் செய்வோமாக ஆண்டு வரே உங்களுடைய வார்த்தையானது எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலே பதியும்படியாக இந்த நாளிலே எங்களுடைய இறுதியத்தை திறந்து ஒப்புவிக்கிறோம் உங்களுடைய வார்த்தையானது எங்களுடைய மனப்பான்மை எங்களுடைய சிந்தனைகளை மாற்றும்படியாக இடம் கொடுக்கிறோம் லார்ட் வி ப்ரே தட் யோ வேர்ட் வீ டீப்லி டிபாசிட்டட் இன் அவர் ஹார்ட்ஸ் காஸ் அ சேஞ்ச் டு அவர் ஆட்டிடியூட்ஸ் அண்ட் ஆஃப் திங்கிங் வி ஓப்பன் அவர் ஹார்ட்ஸ் டு யோ வேர்ட் உங்களுடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் செய்கிறோம் Lord, we open our hearts and we commit this time into your hands. In Jesus' mighty name we pray, Father. Amen. Why do we do things for God? Is it because it makes us feel important doing it? Is it because it makes us feel important doing it? Is it because we are doing it?

ரிசீவிங் அ ரிவார்ட் ஃப்ரம் அவர் லாட் ஆஸ் அரிசால்ட் ஆஃப் அவர் ஓன் எஃபர்ட்ஸ் ஒருவேளை நம்முடைய சொந்த பிரயாசத்தின் நிமித்தமாக நாம் ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு வெகுமதியை ஒரு பலனை நாம் சம்பாதித்து கொள்ளலாம் என்று அந்த சிந்தனையிலே செய்து கொண்டிருக்கிறோமா வாய் டூ வி டூ திங்ஸ் ஃபார் காட் நாம் எதற்காக ஆண்டவருக்காக காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் இயேசு மலையின் மீது அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தது என்னவென்றால் தேவனுடைய ஜனங்கள் அதாவது சீஷர்கள் எப்படிப்பட்ட மனப்பான்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஏன் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மனப்பான்மை இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் தேவனு பரலோக ராஜ்யத்தினுடைய பிரேஜைகளாக இருப்பதினாலே அவர்கள் வித்தியாசமானவர்களாக இருக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டு வித்தியாச விதமான மனப்பான்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று இயேசு கற்றுக் கொடுத்தார் they are citizens of பிகாஸ் கிங்டம் ஆஃப் ஹெவன் Jesus explains to his disciples that they are already the citizens of the kingdom of heaven while they live on earth. இயேசு என்ன தன்னுடைய ஜனங்களுக்கு கற்றுக்கொடுக்கிறார் என்றால் அவர்கள் பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கும்பொழுதே அவர்கள் பரலோக ராஜ்யத்தினுடைய பிரஜைகளாக இருக்கிறார்கள். ஆகியால் பரலோக ராஜ்யத்தினுடைய பிரஜைகளாக இருக்கும் பொழுது அவர்கள் வித்தியாசவிதமான விதமான கொள்கைகளோடு வித்தியாச மனப்பான்மைகளோடு அந்த பரலோக ராஜ்யத்துக்கு சம்பந்தப்பட்டு வாழ வேண்டும் என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறார் As citizens of the kingdom of heaven who live on earth, Jesus teaches his disciples that they should live by another set of principles and attitude that are related to that kingdom. Jesus explains that there will, be, there will come a time when the the citizens of the kingdom of kingdom heaven who live on கிங்டம் லிவ் ஆன்ர்த்ல்ஹ் கிங்டம் ஆன் இயே என்ன வலியுறுத்த விரும்புகிறார் என்றால் இந்த பூமியிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எப்படிப்பட்ட சிந்தனையோடு அவர்கள் வாழ வேண்டும் என்றால் அவர்கள் பரலோக ராஜ்யத்தினுடைய பிரேட்சிகளாக இருக்கிறார்கள் அவனமாக வாழும் பொழுது ஒரு நாள் வரும் அவர்கள் இந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று அந்த நாள் எப்பொழுது வரும் என்றால் இயேசு மறுபடியும் பூமிக்கு ராஜாதி ராஜாவாக வரும் பொழுது அந்த நாளிலே சீஷர்கள் தேவனுடைய ஜனங்கள் இந்த பரலோக ராஜ்யத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் Jesus explains the time will come and the citizens of the kingdom of heaven will inherit the kingdom of heaven when Jesus, the King of the Kingdom of Heaven, comes back for his people. Matevin Suicesham, Padinondra Adigara Dilerindh, Padinondra the Vasnat and the Pandiranda Vasana very Padikumpur there. Yesu, in the paraloga Rajat Nodiya, Kadasi Manapanme Kurite in the prejagalakikatrikuri kirk. அதை நாம் ஐந்தாம் அதிகாரம் வசனத்திலிருந்து வரை படிக்க கேட்போமே நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் உங்களுக்கு முன் இருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே இந்த வசனங்களை படிக்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ளுவது என்னவென்று புரிந்து கொள்ளக்கூடியது என்னவென்றால் அதிகாரம் ஆரம்பத்திலிருந்து இந்த பதினொன்றாவது பனிரெண்டாவது வசனம் வரை என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால் ஒரு பரலோக ராஜ்யத்தினுடைய பிரேஜை எவனமாக வாழ வேண்டும் அவனுடைய வாழ்க்கையில் அவளுடைய வாழ்க்கையில் என்ன காணப்பட வேண்டும் என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறார் And if we read the verses before this, Jesus has been talking about many forms of many types of attitude that a citizen of the kingdom of heaven who lives on earth should exhibit in their lives. And in this ninth attitude that Jesus teaches in chapter 5, Jesus teaches what Jesus teaches is the link to the verses before verses 11 and 12. இந்த ஒன்பதாவது மனப்பான்மையை கற்றுக் கொடுக்கும் பொழுது எதை சம்பந்தப்பட்டு என்றால் ஐந்தாம் அதிகாரம் வசனத்தை சம்பந்தப்படுத்தி இந்த ஒன்பதாவது மனப்பான்மையை குறித்து கற்றுக் கொடுக்கிறார் வசனத்தை என்ன சொல்கிறார் என்றால் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் ராஜ்யம் அவர்களுடையது ஆகியால் இயேசு இந்த ஒன்பதாவது இந்த பதினொன்றாவது வசனத்திலிருந்து பன்னிரெண்டாவது வசனம் வரை இந்த ஒன்பதாவது இந்த மனப்பான்மை குறித்து கற்றுக்கொடுக்கும் பொழுது இந்த எட்டாவது மனப்பான்மையை விவர விவரப்படுத்தி இயேசு கற்றுக் கொடுக்கிறார் ஜீசஸ் இன் டீச்சிங் த நைன்த் ஆட்டிடியூட் திஸ் நைன்த் ஆட்டிடியூட் இஸ் அன் இலாபரேஷன் ஆஃப் த எயிட் ஆட்டிடியூட் த ஜீசஸ் டீச்சர்ஸ் இன் வர்ஸ் டென்

கற்றுக் அந்த மனப்பான்மை மூலியமாக வாழும் பொழுது அவர்கள் உபத்திரத்தை துன்புறுத்தலை அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவிப்பார்கள் ஏனென்றால் அவர்கள் நீதிக்காக வாழ்கிறார்கள் எயிட் அண்ட் த த த த ரிஃபர்ஸ் ரிஃபர்ஸ் டு டு டிசைப்பர் ஃபேஸ் ஃபார் ஃபார் ஸ்டாண்டிங்

இந்த ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தின் ஒன்பதாவது வசனம் வரைக்கும் ஒரு ஒரு சீஷன் அதாவது பரலோக ராஜ்யத்தினுடைய பிரேஜையை என்னுடைய வாழ்க்கையிலே என்ன இருக்க வேண்டும் என்று இந்த வசனங்களிலே கற்றுக் கொடுக்கிறார் மூன்றாம் வசனத்திலே ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படி என்றால் ஒரு சீஷன் ஒரு பிரேஜை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு இழப்பை சந்தித்தாலும் அவருடைய வாழ்க்கையில குறைவுபாடு இருந்தாலும் அவன் ஆண்டவரை விசுவாசித்து வாழுவான் தீர்மானித்து விசுவாசித்து வாழ வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை உள்ளவனாக இருக்க வேண்டும் ஜீசஸ் இன் us to trust the lord and the other thing the other attitude that jesus teaches is that one should be mourning அவன் துயரப்படக்கூடியவனாக ஒரு சீசன் ஒரு பிரேஜை இருக்க வேண்டும் அப்படி என்றால் எப்படிப்பட்ட மனப்பான்மை உள்ளவனாக இருக்க வேண்டும் என்றால் அவனுடைய குறைவு பாடுகளை அவன் அங்கீகரித்து தன்னுடைய தன்னுடைய பாவத்தை அங்கீகரித்து ஆண்டவுடைய சமூகத்திலே மறை இல்லாத மறைவு இல்லாத ஒரு வாழ்க்கையை அவன் வாழ வேண்டும் அ டிசைபிள் ஆர் சிட்டிசன் ஆஃப் த கிங்டம் ஆஃப் ஹேவன் ஷுட் ஹேவ் அன் ஆட்டிடியூட் தட் இஸ் வில்லிங் டு அட்மிட் இஸ் ஃபால்ட் அண்ட் இட்ஸ் சென்ஸ்

இயேசு இந்த மனப்பான்மையை கற்றுக் கொடுக்கிறார் அடுத்த மனப்பான்மை ஆறாவது வசனத்திலே நீதியின் மேல் உள்ளவனாக இருக்க வேண்டும்

ஒரு நோக்கம் சரியான நோக்கமாக இருக்க வேண்டும் அவனுடைய சிந்தையெல்லாம் இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்காக வாழ்வது என்ற ஒரு மனப்பான்மை ஒரு ஒருமுகமான ஒரு சிந்தனை உள்ளவனாக இருக்க வேண்டும் அடுத்த மனப்பான்மையை சின்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால் சமாதானம் பண்ணுகிறவர்கள் active role in bringing justice இந்த மனப்பான்மை இதை குறிக்கிறது என்றால் இந்த சமாதானம் பண்ணுகிறவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்றால் அவன் வன்முறைக்கு இடம் கொடுக்காதவனாக இருந்து சமாதானத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கருவியாக இருக்க வேண்டும் என்று அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் ஒன்பதாவது வசனம் வரை இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால் நீதி உள்ள ஒரு வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒன்று

இவங்க எல்லாம் கற்றுக் கொடுத்த பிறகு இந்த நீதி உள்ள ஒரு வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த பிறகு இவன் வாழும் பொழுது இவனமான ஒரு நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது இயேசு சொல்கிறார் அது சில நேரத்தில் உபத்திரத்துக்குள்ளாக நடத்தி சொல்லும் and jesus goes on to explain that when a disciple of jesus or a citizen of the kingdom of heaven lives a life like what jesus had just taught கவனத்தை உங்கள் மீது திருப்பப்படும் திருப்பப்படும் இவனமாக பொழுது என்ன நடக்கும் என்றால் அவர்கள் எதிர்த்து நிற்கும்படியாக இந்த கொள்கைகள் சம்பந்தப்பட்ட கொள்கைகள் இல்லாதபடினாலே இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் எதிர்த்து நிற்பார்கள் உலகத்தினுடைய கொள்கைகள் எதிர்த்து நிற்கும் இவன் மூலியமாக சிஷர்கள் அவர்கள் உபத்திரத்துக்குள்ளாக கடந்து செல்வார்கள் என்று ஏசு சொல்கிறார் திஸ் ஃபார்ம் ஆஃப் லைஃப் திஸ் ஜீசஸ் எக்ஸ்பிளைன்ஸ் டிசைபல்ஸ் ஃபார் ரைஸ் லைஃப் நீதி உள்ள ஒரு வாழ்க்கைக்கு அவர்கள் எதிர்ப்பை சந்திப்பார்கள் துன்புறுத்தலை சந்திப்பார்கள் உபத்திரத்தை சந்திப்பார்கள் என்று இயேசு சொல்கிறார் தேர் பி பர்சிக்யூட்டட் Because Jesus teaches them the quiet way of life. It's not what Jesus teaches. It's not a quiet way of life, but a life that is actively lived out in faith. Yena varigal tulparattu kullaagai. Yena varigal ubhatharattu kullaagai. Nartha padwaargal inthral. Yesu kattu kudka kudiyu orvalke. Amidiyan orvalke alle. Anaal indo வெளிப்புறமாக விசுவாசத்தோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருப்பதினாலே எதிர்ப்புகளே உபத்திரத்தை அவர்கள் அனுபவிப்பார்கள் ஜீஸஸ் டீச்சர்ஸ் த டிசைபர்ஸ் தேவை இந்திய எக்ஸ்பீரியன்ஸ் சச் பர்சிகூஷன் அன் ரெசிஸ்டன்ட் தேஷு டன் வேணாவே ஃப்ரம் இயேசு சொல்கிறார் இந்த உபத்திரத்தை இந்த நீதியின் வாழ்க்கையின் நிமித்தமாக வரக்கூடிய அந்த எதிர்ப்பு இந்த வரக்கூடிய அந்த துன்புறுத்தல் வரக்கூடிய அந்த உபத்திரத்தினாலே நீங்கள் இந்த உபத்திரத்தை பார்த்து இந்த கஷ்டத்தை பார்த்து ஓடிவிடக்கூடாது Now, Jesus goes on to explain that this persecution that they would face were, might include people reviling against them. That means finding fault with them. இயேசு சொல்கிறார் இவ்விடமான ஒரு நீதியுள்ள உள்ள வாழ்க்கையை வாழும் பொழுது அவர் விவரிக்கிறார் இந்த மாதிரியான ஒரு வீ நீதியின் வாழ்க்கையை வாழும் பொழுது பதினொன்றாவது பன்னிரெண்டாவது வசனை சொல்கிறார் அவர்கள் ஜனங்கள் இந்த உலகத்தார் அவர்கள் உங்களை நிந்திப்பார்கள் அப்படி என்றால் தவறுகளை கண்டுபிடிப்பார்கள் இது சரியில்லை இவன் வாழ்கிறது சரியில்லை இதை இது சரியில்லை என்று சொல்லி இந்த உலகத்தில் வாழுகிறவர்கள் தவறுகளை கண்டுபிடிப்பார்கள் வகை தேடுவார்கள் தேவ் கோ ரவுண்ட் ஃபைண்டிங் ஃபால் And as you live a righteous life, Jesus says that people will utter all kinds of evil பலவிதமான தீமையான மொழிகளை அவர்கள் பயன்படுத்தி உங்களை துக்கப்படுத்துவார்கள் வேதனைப்படுத்துவார்கள் அதுமில்லாமல் உங்களை குறித்து பொய் சொல்லுவார்கள் நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது உங்களை குறித்து கதைகளை அவர்கள் பொய்யான கதைகளை அவர்கள் சொல்லுவார்கள்

இந்த எதற்காக அனுபவிக்கப்படுகிறது என்றால் நீதி நிமித்தமாக அனுபவிக்கப்படுகிறது why jesus goes on to explain what is the reason for this persecution and he should not be forgotten மறந்து விடக்கூடாது இது எதுக்காக அனுபவிக்கிறார்கள் என்றால் நீதி நிமித்தம் యేసు நிமித்தம் இதை அனுபவிக்கிறார்கள் now jesus goes on to say it is for the sake of righteousness

அதை வெளிப்படுத்தி வாழும் பொழுது அவர்கள் எதிர்ப்பை சந்திப்பார்கள் ஆனால் இயேசு இந்த எதிர்ப்பை நோக்கி செல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை ஆனால் அது வரும் பொழுது அதை விட்டு விலக வேண்டும் என்றும் சொல்லவில்லை நான் ஜீசஸ் டசன் என்கரேஜ் பர்சிக்யூஷன் நோ சே டு ரன் ஃப்ரம் இட் பட் இஸ் டுஸ் லைஃப் ஆனால் இயேசு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால் ஒரு நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் துன்புறுத்தலை இயங்கக்கூடாது துன்புறுத்துக்காக உபத்திரத்துக்காக நாடி ஓடக்கூடாது அதே வேளையிலே அந்த அந்த துன்புறுத்தல் அந்த உபத்திரம் நம்மை நாடி நம்மை நாடி வரும் பொழுது அதை விட்டு விலகக்கூடாது ஆனால் நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தான் இயேசு கற்றுக் கொடுக்கிறார்

So, Jesus teaches the people not to lose sight of the reward. Many have ex experienced resistance to a righteous life.

இந்த நமக்கு என்ன ஞாபகப்படுத்த விரும்புகிறார் என்றால் நாம் வாழக்கூடிய வாழ்க்கையை இந்த உலகத்துக்கு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் உலகத்தோடு ஒத்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாது பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்த நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்கிறார் நம் அவனமாக வாழும் பொழுது நம்ம வாழக்கூடிய இந்த கொள்கைகளும் இந்த உலகத்தினுடைய கொள்கைகளும் வித்தியாசமாக இருக்கும் இது நிமித்தமாக எதிர்ப்பை நீங்கள் சந்திப்பீர்கள் ஆனாலும் நீங்கள் தொடர்ந்து நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று

அநேகர் உங்களோடு சேர்ந்து பாருகிறார்கள் உங்களுக்கு முன்பாக உங்களுக்கு முன்பாக பரிசுத்தவான்களும் இவனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் ஆகியால் உங்களாலும் வாழ முடியும் என்று இயேசு உற்சாகப்படுத்துகிறார் ஜீஎஸ் டுடே That we are not alone in this, because there have been saints who have gone before us, who have chosen and successfully lived a righteous life. And therefore it's also possible for all of us who are listening to this sermon to live a righteous life before God. If you look at the attitudes that Jesus explains on the mountain, it is quite similar to the Ten Commandments. Now, in there, in இயேசு மலை பிரசங்கத்திலே கற்றுக் கொடுத்ததும் அந்த பத்து கட்டளைகளையும் நம்ம வந்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுதும் அதிக சம்பந்தம் இருக்கிறது இவ்வளோ தே அ அட் இன் காமன் இட் டூ அந்த பத்து கட்டளையினுடைய சுருக்கம் என்னவென்றால் ஆண்டவரை அதிகமாக நேசிக்க வேண்டும் மற்ற காரியத்தை விட மற்ற நபரை விட ஆண்டவரை அதிகமாக நேசிக்க வேண்டும் அதே நேரத்தில் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்று அதனுடைய சுருக்கமாக இருக்கிறது பத்து கட்டளையினுடைய சுருக்கமாக இருக்கிறது அதைத்தான் இயேசு இந்த மனப்பான்மைகளை கற்றுக் கொடுக்கும் பொழுது இந்த மலைப்பிரசங்கத்திலே கற்றுக் கொடுக்கும் பொழுது அதை தான் இதை சொல்கிறார் ஆண்டவருக்கு முன்பாக ஒரு நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழுங்கள் அதே நேரத்திலே சமுதாயத்திலே ஒருவருக்கு ஒருவருடைய சமூகத்திலே நீங்கள் அன்புள்ள நீதி உள்ள வாழ்க்கையை வாழுங்கள் That is why Jesus summarizes the Ten Commandments and his teaching on the mountain again in Matthew 22, verse 34 to 40. That is why Jesus மத்தியவின் சுவிசேஷத்தை நாம் பார்க்கும் பொழுது கடைசி பாகங்களை மறுபடியுமாக இந்த இயேசு பிரசங்கத்தில் கற்றுக் கொடுத்த அந்த மனப்பான்மையுடைய மறுபடியுமாக எப்படி கற்றுக் கொடுக்கிறார் என்று நம்ம படிக்க கேட்போமே மத்திய இருபத்தி இரண்டு முப்பத்தி நான்கிலிருந்து நாற்பது வரை அவர் சதுசேயரை வாயடைத்தார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டு அவரிடத்தில் கூடி வந்தார்கள் அவர்களில் நியாய சாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி போதகரே நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான் இயேசு அவனை நோக்கி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக இது முதலாம் பிரதான கற்பனை இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார் இந்த வசனங்களை படிக்கும் பொழுது அந்த பத்து கட்டளையும் சரி மலைப்பிரசங்கத்திலே கற்றுக் கொடுக்கதும் சரி இயேசு இந்த சுருக்கத்தை சொல்லும் பொழுதும் சரி இவர்களில் எல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால் நாம் ஆண்டவருக்கு முன்பாகவும் ஜனங்களுக்கு முன்பாகவும் எப்படி வாழ்கிறோம் இது என்று இயேசுவுக்கு முக்கியமாக இருக்கிறது Now, when we look at the Ten Commandments, and when we consider what Jesus was teaching on the Sermon on the Mount, and once again in Matthew chapter two, verses thirty-four to forty, how we live before God and before people is important to Jesus. And anbe sagodu ne sagodriye, underburukkumun mangey, apdi patto valke Yesu mukyam. Channangalakumun mangey, apdi oru valke Adi Yesu mukyamai irikirade.

but this is not a way to earn the attitudes that jesus teaches is not a way to earn our heavenly reward but a way to determine if we are what we are doing right now whether it is pleasing before god or not in நம்ம ஆண்டவரை பின்பற்றி இருக்கும் இருக்கும்பொழுது இப்பொழுது வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா ஆண்டவர் நம்ம வைத்திருக்கின்ற அழைப்பு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய அழைப்பு வைத்திருக்கின்ற அழைப்புக்கு சம்பந்தப்படுத்தி வாழ்கிறோமா ஆண்டவருக்கு பிரியப்படுத்தக்கூடிய விதத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இட்ஸ்மின்

அது நம்முடைய நித்திய மரணத்திலிருந்து விடுவிக்கக்கூடியது போதுமான ஒரு செயலாக இருக்கிறது விட வேறு ஒரு செயல் தேவையில்லை நம்மை இரட்சிப்பதற்கு என்று there is no other work that is needed to save us but i want you to ask this question what is etern eternal death நித்திய மரணம் என்றால் என்ன i want you யூ you to consider this definition it is a perpetual cycle

அது நிரந்தரமாக தினசரி துன்பத்தை வாதிக்கப்பட்டு எந்த ஒரு ஓய்வில்லாமல் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் அன்பு சகோதரி சகோதரியே நித்திய மரணமாக இருக்கிறது ஒவ்வொரு நாளும் வாதிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் அடிமைத்தனத்தினாலே வேதனைப்படுத்தி நம் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையே நித்திய மரணமாக இருக்கிறது அது மறித்த பிறகு அனுபவிக்கக்கூடிய ஒரு காரியம் மட்டுமல்ல இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அனுபவிக்கலாம் ஆர் கேன் ஆல்ரெடி பி எக்ஸ்பீரியன்ஸ் A perpetual cycle, an unbreakable pattern that causes us to experience so much pain, but is unbreakable. That pattern cannot be broken, and it brings us so much enslavement without any form of relief whatsoever, living day by day with pain and enslavement. That is death. And life without Jesus is that never ending cycle. In Anbu eh? நரகம் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு நாளும் அடிமைத்தனத்திலே நம்மை வேதனைப்படுத்தக்கூடிய காரியத்திலே ஓய்வில்லாமல் வாழக்கூடியது தான் நரகம் அது மறித்த மறித்த பிறகு தான் அது அனுபவி அனுபவிப்போம் என்று இல்லை உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கையே நரகம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது ட்ரஸ்டிங் தட் ஓன்லி ஜீசஸ் கேன் மி பென் என்ஸ்லேஃப்மெண்ட் ஆஃப் சின் அன்பு சகோதரனே சகோதரியே மட்டும் தான் என்னை விடுவிக்க முடியும் அவர் தான் என்னுடைய வாழ்க்கையின் யஜமான் அவர் தான் என்னுடைய ரட்சகர் என்று சொல்லி அமுனமாக வாழும் பொழுது இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க இயேசு போதுமானவராக இருக்கிறார் ரட்சிப்பு இயேசு மூலியமாக மட்டும்தான் வருகிறது ரட்சிப்பு நம்மால் சம்பாதித்து கொள்ள முடியாது இட் இஸ் நாட் சம்திங் ஸோ வாட் ஜீசஸ் ஹியர் இஸ் நாட் அபவுட் ஏர்னிங் அவர் ரிவார்ட்ஸ் இட்ஸ் அபவுட் என்ஷுவரிங் தட் அவர் லைஃப் தட் வீ லிவ் ஆன் அர்த் இஸ் அ டெய்லி ரெஸ்பான்ஸ் டு த லவ் ஆஃப் ஜீசஸ் எஸ் வி ரிலேட் டு காட் அண்ட் டு ஹீஸ் பீப்பிள் ஏன் அன்பு சகோதரனே சகோதரியே இயேசு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த உள்ள ஒரு வாழ்க்கை இந்த பரிசுத்தமான இயேசுவின் அன்புக்கு ஒவ்வொரு நாளும் மறு உத்தரவு கொடுத்து வாழ்ந்து தேவனுக்கு முன்பாக ஒரு நீதி உள்ள ஒரு வாழ்க்கையும் ஜனங்களுக்கு முன்பாக ஒரு நீதி உள்ள ஒரு வாழ்க்கையும் வாழும்படியாக ஆண்டவர் நமக்கு இந்த மனப்பான்மைகளை கற்றுக் கொடுக்கிறார் இன்னொரு ஜீசஸ் யூஸ் எஸ் தர்ட் which விச் மீன்ஸ் யூ ஆர் doing what pleases god பாக்கியவான்கள் என்று இயேசு அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரே அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நீங்கள் பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை ஆண்டவருக்கு முன்பாக வாழ்கிறீர்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் த வேர்ட் ஆஃப் காட் சேஸ் இட் யூ என் ஐ ஹவ் பீன் க்ரியேட்டட் ஃபார் காட் யூ என் ஐ பீன் க்ரியேட்டட் ஃபார் காட் தென் வாட் பிளீஸ் எஸ் காட் ஆல்சோ பிரிங் அபவுட் கிரேட் ஜாய் இன் அஸ் எஸ் எஸ்வெல் நண்பு சகோதரே சகோதரியே நாம் ஆண்டவருக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் நம் ஆண்டவருக்கென்று பிரியமாக நடந்து கொள்ளும் பொழுது அது நமக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது தஸ் த பியூட்டி ஆஃப் பீங் இன்எ ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ் அன்பு சகோதரியே ஆண்டவராகிய இயேசுனோடு ஒரு உறவு கொள்வதில்லை இது தான் தனி விசேஷம் என்றேமா நாம் படைக்கப்பட்டது அவருக்காக நாம் அவருக்காக சில காரிய அவருக்காக காரியங்களை செய்யும் பொழுது அவரை மட்டும் பிரியப்படுத்துவதால் இதன் வாயிலாக நம்மையும் சந்தோஷப்படுத்துகிறது இட் ஆல்சோ பிரிங்ஸ் கிரேட் ஜாய் அவ ஜாய் மை ஃப்ரெண்ட்ஸ் ஓ பி மேட் கம்ப்ளீட் வென் அவர் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கம்ஸ் பேக் என்பு சகோதரி சகோதரி நம்முடைய சந்தோஷம் எப்பொழுது பரிபூர்ணப்படுத்தப்படும் என்றால் நம்முடைய ஆண்டவரும் நம்முடைய ரசிகராக இருக்கின்ற இயேசு மறுபடியும் இந்த பூமிக்கு வரும் பொழுது அந்த நாளிலே நம்முடைய சந்தோஷம் பரிபூர்ணமாக்கப்படும் பை அவர் பட் என் அன்பு சகோதரி சகோதரியே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்துக்காக வாழும்படியாக அழைக்கவில்லை வருகின்ற உலகத்துக்காக வாழும்படியாக அழைக்கிறார் அவர் லைஃப் நிமித்தம் நாம் ஆண்டவருக்காக அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி வாழும்படியாக ஒரு நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்போமாக ஜீசஸ் கால்ஸ் அஸ் டு லிவ் அ ரைஸ் லைஃப் ஃபார் ஜீசஸ் செய்வோம் ஆண்டவரே ஒரு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை உண்மை பிரியப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது அது உம்முடைய இருதயத்துக்கு மட்டும் சந்தோஷத்தை கொண்டு வருவதில்லை எங்களுடைய சந்தோஷத்தையும் பரிபூர்ணப்படுத்துகிறது ஆண்டவரே எங்களுடைய சித்தம் உம்முடைய சித்தத்துக்கு கீழ்படிந்து வாழ எங்களுக்கு உதவி செய்வீ ராகமே அவஹாட்ஸ் பி சோ ட்ரான்ஸ்ஃபார்ம் பை யோர் கிரேஸ் அண்ட் லவ் உம்முடைய அன்பினாலும் உம்முடைய கிருபையினாலும் எங்களுடைய சித்தம் உமக்காக வணந்து எடுக்கும்படியாக அர்ப்பணம் செய்கிறோம் உமக்கு முன்பாக ஒரு நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை சமுதாயத்தில் ஒரு நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ எங்களை நீ வழிநடத்துவீராக ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை லார்ட் வி ஆஃபர் அவர் லைஃப் டு யூ தே continue டு லிவ் அ righteous லைஃப் பிஃபோர் யூ அண்ட் பிஃபோர் பீப்பிள் இன் திஸ் world. டில் யூ கம் பேக் நீ வரும் வரைக்கும் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக help us to persevere till the end இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே in Jesus mighty name amen amen god bless you my dear brothers and sisters நாம் ஆண்டவரை ஆராதித்து அவருடைய வார்த்தையை கேட்டோம் நாம் ஆண்டவருக்கு கொடுப்பதும் ஒரு வகையான ആരാധ தான் நம்முடைய காணிக்கையை செலுத்த ஆயத்தமாகவும் வாருங்கள் நீங்கள் உங்கள் காணிக்கைகளையும் தசும பகங்களையும் கொடுக்க மூன்று வழிகள் உள்ளன முதலாவதாக நீங்கள் இணையத்தின் வழியாகவோ அல்லது ஏடிஎம் வழியாகவோ பேங்க் டிரான்ஸ்ஃபர் செய்யலாம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் செய்ய மை சேவியர்ஸ் சர்ச் டிபிஎஸ் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஒன் ஃபோர் சிக்ஸ் ஒன் ஒன் டூ அதாவது நீங்கள் டிரான்ஸ்ஃபர் செய்ய வேண்டிய எண் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் ஒன்று நான்கு ஆறு ஒன்று ஒன்று இரண்டு இரண்டாவது வழி நவ் என்ற சேவை மூலம் கட்டணத்தை செலுத்தலாம் இணையம் அல்லது மொபைல் வங்கி மூலம் நவ் என்ற பகுதியை தேர்ந்தெடுத்து என் இரட்சகர் ஆலயத்திற்குரிய சிறப்பு எண்ணை தட்டச்சு செய்யவும் சிறப்பு எண் டி ஜீரோ எயிட் சி ஃபோர் ஜீரோ செவன் த்ரீ ஜி மூன்றாவதாக காசோலை அதாவது செக் வழியாக நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மேல் விவரங்களுக்கு சபை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் ஆறு நான்கு ஏழு நான்கு இரண்டு எட்டு இரண்டு மூன்று இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறோம் பாய்